இங்கே மாற வேண்டியது மாற்ற வேண்டியது மண்ணை இல்லை விதைய. என் தம்பி கடைசியாக எழுதி வச்சுட்டு போனது. அப்புறம் பர்சனலாக ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? கொஞ்ச நாள் என்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கேட்டில், சைட்டில், குடோனில், எல்லா இடத்துலையும் அவனை பார்த்துட்ருக்கேன். ஆள் கொஞ்சம் குள்ளமாக தாடி வச்சுட்டு கருப்பாக இருப்பான். யார் இருப்பாரு பார்த்துறேன். ஹலோ தீனா, நீ வரல் சொன்னில்ல அக்கா, கருப்பா குள்ளமா கேட்டு தான் நின்றுருக்கான். என்ன பண்ற நீயா சொல்லு. அவனை எதுவும் செய்ய வேணாம், வீட்டில் உட்கார வைங்க, நான் வந்து பேசிக்குவேன். முக்கியமாக அவன் மேலே கை வைக்க வேணாம். சரி, நான் ஒன் ஹவர்ல வந்துடுறேன். சரி வா. ராஜு, யார் இவர், என்ன வேணுமா, ஏதாவது சொன்னாரா? பேர் இல்லைனா, வந்ததுலேருந்து இதை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காரு. வேறு எதுவும் வாயத்துலன்னு சொல்ல மாட்டேங்கிறார். நானும் எவ்வளவோ ஒருட்ட கேட்டு பார்த்துட்டேன், உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேங்கிறாரு. லெனின், சொல்லுங்கள், என்ன வேணும்? எதுக்கு என்னையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன், போகிற இடம்லாம் வந்துட்டுருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? பணம் ஏதாவது வேணுமா, இல்லை ரெக்கமெண்டேஷன் ஏதாவது வேணுமா, இல்லை அப்பாட்ட ஏதாவது பேசணுமா? சொல்லுங்கள், பேசுகிறேன். வாய திறந்து ஏதாவது சொல்லுங்கள், சொன்னால் தாங்க தெரியும். தம்பி, உங்கள் அப்பா கொண்டுட்ட. உட்காருங்க. எங்கே வந்து என்ன பேசுகிறான்? அவர் பேசட்டும். உலகத்தில் மூணு இளைஞர் இருக்காங்க. முதல் ரகம், வண்டி வாங்க முடியும், பெட்ரோல் ஊற்ற முடியாது. ரெண்டாவது ரகம், பெட்ரோல் ஊற்ற முடியும், நான் வண்டி வாங்க முடியாது. நாங்கள்லாம் மூணாவது ரகம், வண்டியும் வாங்க முடியாது, பெட்ரோலும் ஊற்ற முடியாது. அப்படியே நான் சாதாரண பெயிண்டர், கஷ்டப்பட்டு தான் என் தம்பியை படிக்க வச்சேன். திலகன், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர். எங்கள் ஊர் தேனிக்கு பக்கத்தில் அகமலை. சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அரசாங்க வேலையில் சேரணும், நல்ல ஒரு மதிப்பான பதவியில் உக்காரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். சரியான வழி கூட இல்லாத கிராமத்திலிருந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக வரணும்னு அடிக்கடி சொல்லுவான். அந்த பரீட்சைக்காக வெறித்தனமாக படித்தான். ஏதோ ஒரு எக்ஸாம்னு சொன்னான், அதில் பாஸும் பண்ணிட்டான். ஏன்டா வேலைக்கு போகலன்னு கேட்டா, வேலையில் சேரணுன்னா காசு கேட்குறாங்கன்னு சொன்னான். மின்சார் மூலயமா வந்தால் 20 லட்சம், மெரிட்டில் போனால் 8 லட்சம் கட்டணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இவன் வேற ஊரில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காலேஜில் எல்லாருக்கிட்டையும் பெருமையாக கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன், கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டான். எப்படியாவது காசு சேர்த்து மின்சார் சக்கரவர்த்தியை பார்த்துருந்தான் அப்படின்னு சொல்லிட்டான். நான் உங்களை ஒரு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த கார்ல வரீங்க, எந்த கார்ல போறீங்கன்னே தெரியல. நல்லா தானே வாழ்றீங்க, உங்களை மாதிரி வாழணும்னு தான் ஆசைப்பட்டோம்.
கஷ்டப்பட்டு படித்து கிடச்ச வாழ்க்கைக்கு காசு கேட்குறீங்க. உங்கள் அப்பா மாதிரி ஆட்கள்லாம் இனி எவ்வளோ சம்பாதிச்சாதான் உங்களுக்கு பத்தும்? இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நல்லா தானே வாழ்கிறீங்க. நீங்கள் தனி வீடு, உங்கள் அண்ணன் அக்காலாம் வெளிநாட்டில் நல்லா தானே இருக்காங்க. இல்லாதவன் திருநா கூட அதை தப்புன்னு சொல்கிற இடத்துல இருக்கிற உங்கள் அப்பா மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் தான் இங்கே இருந்தும் திருடுறாங்க. எங்கள் மேலே எவ்வளோ கல் விழுந்தாலும் அதை வச்சு படிக்கட்டாக மேலே ஏற தான் பார்க்குறோம். அதை எடுத்து திருப்பி அடிக்க வச்சிடாதீங்க. ஆடம்பர வாழ்க்கைக்காக அடுத்தவரிடம் கை நீட்டாதே என்று கட்டியோடும் குழந்தைகளும் கேட்டிருந்தால் இங்கு அச்சடித்த ரூபாய் நோட்டில் இரத்த வாடை வீசியிருக்காது. என்னுடைய வேலைக்காக என்னிடம் காசு கேட்பவனும் என்னை கொன்றான். அதே வேலைக்காக அவனிடம் காசு கொடுப்பவனும் என்னை கொன்றான். தனக்கு நிகழாத வரை நடக்கும் அனைத்தும் வேடிக்கை என்று நினைக்கும் இந்த மக்களும் என்னை கொன்றனர். இருக்கும் இடத்தில் இருந்து எடுப்பவன் திருடன் என்றால் இல்லாதவனிடம் இருந்து எடுப்பவன் என்னவென்று கோருவது? இங்கு மாற வேண்டியது மாற்ற வேண்டியது மண்ணை அல்ல விதையை. அன்புள்ள அண்ணன் லெனினுக்காக.